தமிழ் புத்தாண்டா? தமிழுக்குலாமா புத்தாண்டு இருக்கு? ஏய் ஓவரா பேசாத, இட்லி தோசை கறி குழம்புல வச்சிருக்க, வேணுமா வேணாமா? கறி குழம்பா? இந்த வந்துட்டேமா, இந்த வந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி குடிச்சிட்டேன், சாமி கூட உங்க பேர் பட்டையெல்லாம் போட்டுட்டேன் பாரு, சீக்கிரம் அந்த கறி குழம்பு வெட்டுவா. ஆமா உனக்கு இது ஒண்ணுதான் குறத்துல, இதே எடுத்து வர. ஆ சீக்கிரம் சீக்கிரம் வா. கறிக்குழம்பு திங்கிறோம், அதே போல கவுண்ட் அடிச்சு படுக்கிறோம். இன்னும் கறிக்குழம்பு வடகறியை போட்டுருக்கா? இது கறிக்குழம்பு கறி, இந்த மட்டன், இந்த சிக்கன் எலும்புலாம் இருக்குமே. ஏமாத்துது தமிழ்நாடு சார், தமிழ் புத்தாண்ட நம்ம கொண்டாடணும். இங்கிலீஷ் புத்தாண்ட மட்டும் நீங்க கொண்டாடுறீங்க, தமிழ் புத்தாண்ட மறந்துறீங்க. என் தமிழ் சார், என் இளந்தமிழ், என் செந்தமிழ், என் கனித்தமிழ், என் இளைய தமிழ் சார், தமிழ் புத்தாண்டு சார். சரிடா, நீ எவ்வளவுதான் தமிழை பத்தி பேசுறான், உனக்கு தமிழ் தமிழ் இல்லை சார். இவ்வளவு கஷ்டப்பட்டு டைலாக் எல்லாம் பேசுற இப்படி பொசுக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார. நீங்க லீவு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? முடியாதா? முடியாதா சார்? நீங்க என் தமிழை அவமானப்படுத்துறீங்க, என் தாய்மொழி அவமானப்படுத்துறீங்க, என் தமிழ் பண்பாட்டை அவமானப்படுத்துறீங்க. நீங்க லீவு தரலாம் என்ன சார், நானே லீவ் எடுப்பேன் சார், நான் வர மாட்டேன் சார். ஓ அப்படியா, சரிப்பா, அந்த ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிரு. அது என்ன எனக்கு தெரியும் தீ பார்க்க வேண்டியதான்.
இந்திய தொலைக்காட்சியில் முதன் முறையாக தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திரைக்கு வந்து சில மாதங்களேயான மெகா ஹிட் சீரியல், இல்ல மெகா ஹிட் திரைப்படம் உங்கள் பன் டிவியில் வாரிசு காண தவறாதீர்கள். இன்று மாலை 6:30 மணிக்கு தளபதி வாரிசு போட்டுக்கிட்டு இருக்காங்க. குடும்பமும் வீட்டில் இருக்கிறதுக்கே போர் அடிக்குது. சரி, நம்ம ராசி பலனாதி கேட்போம். அன்பு அஜய் டிவி நேயர்களுக்கு, இந்த ராசி சக்கரவர்த்தி ராஜ்கிரணின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். அதாவது இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் நம்ம இந்தியா உலகத்தையே மிஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய நாடாக வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இந்தியா உலகத்திலே பெரிய நாடாக வளர்ந்துருமா? யோ, இதுதான் வருஷம் வருஷம் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வருடத்தில் ராசிகள் அனைத்துக்கும் அற்புதமாகவே இருக்கிறது. அதுலேயும் இந்த சிம்ம ராசி நேர்கள் புகழின் உச்சத்துக்கே போயிடுவாங்கன்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்கு நல்ல காலமா? நான் சிம்ம ராசி தான், அப்ப நான் புகழ உச்சத்துக்கே போயிடுவேனா? எஸ் எஸ் எஸ். இவர்களுக்கு வாகன யோகம் இருக்கிறது. அதுவும் இப்போ சமீபத்தில் யாராவது வாகனம் வாங்கி இருந்தார்கள் என்றால் அந்த வாகனம் 50 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இது வந்து சிம்ம ராசிக்கான மிக சிறப்பான ஒரு விஷயம்னே சொல்லலாம். வாகன யோகம் சிம்ம ராசிக்கா? யோ, நான் ஒரு வாரம் தான் ஆச்சு வண்டி எடுத்து. அப்ப என் வண்டி நல்லா இருக்குமா? 50 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குமா? வேற லெவல் தான். என் வண்டிக்கு நல்ல காலத்தை வண்டி எடுத்துருக்கேனே கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. நான்ப்பா இந்த வெளியே நிக்கிற புது வண்டி ஒண்ணுதா? ஆமா. யாரும் தெரியல, ரோட்ல போற யாரோ ரெண்டு பேரும் வண்டியை தள்ளி விட்டு போயிட்டானுங்க. வண்டியை தள்ளி விட்டானுங்களா? ஆமாண்ணா, ஹேண்டில் பார் வேற பெண்ட் ஆயிடுச்சு. ஹேண்டில் பார் பெண்ட் ஆயிடுச்சா? அட பாவிடே, இப்பதானே வண்டி நல்லா இருக்கும்னு சொன்ன அரை மணி நேரத்துல வந்து வண்டி காலி ஆயிடுச்சு. அட பாவிடா, ராசி பலன் பொய்யா? நான் என்ன பண்றேன்னு தெரியலையே. நானா வண்டியோட டேங்க் வேற ஓட்டி ஆகி போச்சு. டேங்க் வேற ஓட்டியா? அட பாவி. நான் மாப்பிள வேட்டி ஷர்ட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கேன். நீங்க தமிழ் புத்தாண்டுல? ஆமா, அதான் ட்ரெடிஷனல். ஓ சூப்பர்டா. ஆமா, நீ என்ன அசிங்கமா ஃபேண்ட் கூட வந்திருக்கா? வேட்டிங்க? நீங்க வேட்டி கட்ட தெரியாதா? இது வேட்டி கட்ட தெரியாதா? ஆமா, தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் கலாச்சாரத்துல வளர்ந்துட்டு வேட்டி கட்ட தெரியாதுன்றா? அது ஏன் கூட இருந்துகிட்டு தமிழை மதிக்க மாட்டேங்களாரா? தமிழ் புத்தாண்டு தெரியல, தமிழ் தினம் தெரியல, தமிழ் இப்படி இலக்காரமா பார்த்தீங்க, மத்தவங்க எப்படி தமிழை கொண்டாடுவாங்க? இதே December 31 ஜனவரி 1 வந்துட்டா போதுமே, ஈஸியாவில் ரேஸ் விடுறது, பின்னாடி சிதறை ஏற்றிட்டு அப்படியே சுற்றுறது, சரக்கை போட்டு பாட்டில் சுத்த விடுறது, கேக் வெட்டுறது, அடுத்த நாள் பட்டையை போட்டு ரிசர்வேஷன் நம்பரில் ஓலாவும் விட வேண்டியது. ஆனால் தமிழ் புத்தாண்டை பற்றி தெரில. நீ ஒரு ஆன்டி தமிழ்ன்றான். கொய்யால ஏண்டா, போன January 1 என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? தெரியல. அதே பிறகு அவனுக்கு ஞாபகம் இருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கு. பேர் மேலே பாரு, ஃப்ளாஷ்பேக்கு. மாப்பிள நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்கடா, நமக்கு தமிழ் நியூ இயர் தான்டா. ஏ யாரா நீ டோமரு? தமிழ் ஆளுக அந்த காலத்து ஆளுகன்னு. ஹாப்பி நியூ இயர் இங்கிலீஷ் தான், January 1 தான் எங்களுக்கு நியூ இயர். என்ன ஆன்டி தமிழன் அப்படின்னு சொல்றியா?
ஆமா எனக்கு எல்லாம் எதுக்கு நீ திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் மேம் போல தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழ் பாட்டுக்கு ஃபுல்லா இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டோம்னு வச்சுக்கோ லைக்ஸ் பிச்சுக்கும் கொண்டாவலாம் அப்போ அந்த லைக்குக்கு தான் இந்த ட்ரெஸ் இந்த பண்பாடு அப்படின்னு கதைலாம் அப்படி வந்து ஓப்பனா சொல்ல முடியாது ஒரு தோராயம் ஒரு பகுதியா வச்சுக்கலாம் சரிப்பா இந்த தமிழை பத்தி அவ்வளவு பேசினி தமிழை பத்தி என்ன தெரியும் உனக்கு ஐயர்ரா தமிழை பத்தி டாப்டு பாட்ட தாறு மாதிரா தெரியும் அப்படியா ஆமா சரி இந்த சங்க இலக்கியங்கள் தான் என்ன சங்க தமிழன் விஜய் சௌதரி படம் அசிங்கமா கேட்டு சரி இந்த இலக்கியம் இலக்கியங்கள்னா இலக்கியான்னு பக்கத்து இலக்கியங்கள்னா யாரு பாவிடு சரி அட்லீஸ்ட் தொல்காப்பியத்தை யார் ஏற்றினாவோ தெரியுமா தமிழ் பண்பாடு நமக்கு தமிழ் நம் உரிமைடா நம்ம தமிழன்றா என்ன பிள்ளை இருக்கீங்க அந்த புக்கு கடையில் போய் பூமர்னு கட்டணும் வச்சோ கொடுத்துருவாங்க உனக்கு செட் ஆகும் கரெக்டா ஏண்டா இவ்வளோ நேரம் எல்லாம் பண்ணதுடி நான் உனக்கு பூமரா ஐயா 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 போடா போடா தமிழ் புத்தாண்டே ஒரு புத்தாண்டா மதிங்க அது இல்லைன்னா நம்ம கிடையாது தமிழ் தான் நம்மளுடைய உயிர் பூமர் 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 போதியா ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு வந்திருங்க யாருமே